இஸ்லாமிய பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றுவது நம் கடமை அல்லவா? ராமநாதபுரம் 2017 ஜூன் மாதம் 22 இரவு 9 மணி. கையில் வாள், ஸ்டம்ப் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் 6 பயங்கரவாதிகள் போலீஸ் பூத் அருகிலுள்ள ஒரு சிறிய செல்போன் சர்வீஸ் கடைக்குள் புகுந்து வாளால் தாக்க ஷோகேஸ் உடைந்தது. அவனை வெட்டுடா, அவனை வெட்டுடா என்று சொல்லி அஸ்வின்குமார் என்ற இளைஞனை தாக்க பாய்கிறார்கள் பயங்கரவாதிகள். மகனின் உயிரை காப்பாற்ற வந்த தந்தை மலைமேகம் கடுமையாக தாக்கப்பட்டார். நைட்டு 9 மணிக்கு நான் கீழே குனிஞ்சு வாட்ச் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மகன் செல்போன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்தவங்க வெட்டா வெட்டான்னு வந்தவன் தடியும் வாளோடையும் எடுத்துக்கிட்டு வரும்போது, நீங்க 6 பேரையும் நான் தான் சமாளிக்க முடியும், அவனை என் மகனை அடிக்க விடாத அளவுக்கு முன்னாடி ஸ்டூலை எடுத்து தடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டூல் என்னை தவறி கீழே விழுந்த உடனே என்னை கீழே குனிஞ்சான். கீழே குனிஞ்சவன் 2 பேர் 4 பேர் அங்கிட்ட தள்ளி விட்டுட்டேன். 2 பேரும் முன்னாடி வந்தவன் உருண்ட கடி தடினால என் கையில நான் கீழே குனிஞ்சிட்டு இருந்து அதோட தலையில அடிச்சிருவானே வெட்டிடுவானு சொல்லி இப்படி கையை தூக்கணும்னு இதுல என் கையில அடி இரும்பு தடினால அடிச்சுட்டு வாள்ல பக்கத்துல இருந்தவன் வாள்ல வெட்டிட்டேன். பக்கத்தில் இருந்தவர்கள் குரல் கொடுக்கவும் அந்த வெறி கும்பல் அவர்கள் வந்த டவேரா காரில் தப்பி ஓடியது. வெட்டி ரத்தத்தை பார்த்த உடனே சல்லுன்னு பக்கத்துல இருந்த ஆளுக்கு கத்துன உடனே ஓடியே போயிட்டாங்க. அவன இறங்கி வந்து பார்த்தா வந்தா இந்த டவரா வண்டியில ஏறி ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். டவரா வண்டியில எந்திரிச்சு எடுத்து திருப்பி ஓடியே போயிட்டாங்க. கடுமையாக தாக்கப்பட்ட மலைமேகமும் அவர் மகன் அஸ்வின்குமாரும் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சாதாரண செல்போன் சர்வீஸ் கடை வைத்து பிழைப்பு நடத்தும் அஸ்வின்குமாரை கொல்ல முயற்சித்தது யார், ஏன் முயற்சித்தார்கள்? ஹிந்துக்கள் அதிக பெரும்பான்மையாக வாழும் ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட காட்டுப்பிள்ளையார் கோவில் தெருவில் வணிக வளாகம் கட்ட ஒதுக்கப்பட்ட இடத்தில் சட்ட விரோதமாக முஸ்லிம்கள் மசூதி கட்ட தொடங்கினார்கள். காட்டுப்பிள்ளையர்களுக்கு மிக அருகில வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பிளாட், அதாவது ஒரு 4 பிளாட் போட்ட இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு பிளாட் மட்டும் கமர்ஷியல் பிளாட். அங்க வந்துட்டு ஒன்லி வந்துட்டு கடை மட்டும் தான் கட்டலாம். அந்த 3 பிளாட்ல உள்ள வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்துட்டு பனிமனையா வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு நம்ம நகராட்சி வந்து 2006 அறிவிக்கப்பட்டது. அது அந்த இடத்துல வந்துட்டு போர் போட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஏதுங்கறத விசாரிச்சோம்னா பக்கத்துல இருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு பள்ளிவாசல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்லி சொல்றாங்க. இந்த சட்டவிரோத செயலை தடுக்க மே மாதம் 11 மாவட்ட ஆட்சியர், தாசில்தார் மற்றும் நகர்மன்ற தலைவரிடம் மனு கொடுத்தனர் அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள். வழக்கம் போல அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சட்டவிரோதமாக கட்டப்படும் கட்டிடம் வேகமாக எழும்ப தொடங்கியது. இந்த சட்டவிரோதமாக கட்டப்படும் மசூதியை தடுத்து நிறுத்த இந்து முன்னணி போஸ்டர் ஒட்டியது. அந்த கட்டடம் பார்த்தா ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு வேலை செய்யுது. எப்படின்னா ஒரு 50-60 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க, ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யுது. நான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்பயே காமிச்சேன். இன்னமும் வந்துட்டு அதிகாரிகள் வந்துட்டு விழிக்கலையே அப்படிங்கிற காரணத்துக்காக இங்க வந்துட்டு ஒரு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் வந்துட்டு ஒரு போஸ்ட் கண்டன போஸ்ட் அடிச்சு விட்டுறாப்ல. இந்த சட்டவிரோத மசூதியை தடுக்க மே மாதம் 17 இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மனு கொடுத்தார். இந்து முன்னணி போஸ்டர் ஒட்டியதும் அஸ்வின்குமாரை வரவழைத்து, இங்கு கட்டப்படுவது மசூதி இல்லை, பெண்கள் தொழுகை நடத்தும் இடம், மதரசா என்று சொல்ல அதுதானே சட்டவிரோதம் என்று அஸ்வின்குமார் முறையிட்டார். அந்த இடத்துல கட்டுறது வந்துட்டு மதரசா, குழந்தைகளுக்கான வந்துட்டு அரபு கிளாஸ், வந்துட்டு பெண்களுக்கான தொழுகை கூடம். என்ன சார் தொழுகை கூடம்னாலே அது வந்து என்ன சார், பள்ளிவாசல் தானே சார் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடித்து வைக்கிறோம் என்று அஸ்வின்குமாரை அனுப்பி வைத்தனர் காவல்துறையினர். உனக்கு என்ன அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் வந்துட்டு ப்ராப்பரா எல்லாமே எழுதி உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்நிலையில் அஸ்வின்குமார் அனுப்பிய புகாருக்கு June 2, 2017 அன்று பதில் அனுப்பியது ராமநாதபுரம் நகராட்சி. இந்த இடம்
முகமது ஜலால் என்பவர் வணிக வளாகம் கட்ட அனுமதி கேட்டிருந்தார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று பதில் தெரிவித்தது. இந்நிலையில் ரம்ஜான் மாதம் வந்தது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியில் ரம்ஜான் தொழுகை ஆரம்பமானது. நோன்பு கஞ்சியும் ஊற்றப்பட்டது. ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த இடத்துல நோன்பு கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சா தமிழகத்துல எங்கேயுமே நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. ஒரு மதரசாங்கிற இடத்துல வந்துட்டு நோன்பு கஞ்சி ஊத்தி நான் பார்த்தது இல்ல. அப்படிங்கறப்ப அந்த இடத்துல வந்துட்டு நோன்பு கஞ்சி ஊத்துறாங்க. எதுவும் செய்ய இயலாத அஸ்வின்குமார் இந்த செய்தியை முகநூலில் லைவாக பதிவிட்டார். மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் பேஸ்புக்ல லைவா வந்துட்டு இதை வந்துட்டு அந்த இடத்துல அந்த இடத்த லைவா காமிச்சு பேஸ்புக்ல என்னோட ஓன் ஐடியில நான் வந்துட்டு போடுறேன். லைவா வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த முகநூல் வீடியோவை எடிட் செய்து அஸ்வின்குமார் போட்டோவையும் சேர்த்து பதிவிட்டு மசூதியை தடுக்கும் அஸ்வினுக்கு அல்லாஹ் நாடினால் மரணம் என்று ஜாஃபர் சாதிக் ஜாஸ் என்ற முகநூல் பக்கத்தில் இருந்து முஸ்லிம்கள் பகிரங்கமாக ஃபத்வா விடுத்தனர். நான் வந்துட்டு மத சண்டையை தூண்டுற மாதிரி பேசுற மாதிரி வந்துட்டு அந்த இதை மட்டும் கட் பண்ணி அதை நீட்டா வந்துட்டு கட் பண்ணி என்னோட போட்டோவை போட்டு எனக்கு 10 ரூபா போடுறாங்க. அப்படின்னா வந்துட்டு 14ஆம் தேதி வந்துட்டு என் போட்டோவை போட்டு அந்த வீடியோவும் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நமது பள்ளிவாசல்ல கஞ்சி ஊத்துறது தடை செய்ய சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நான் பண்ணாடைய வந்துட்டு அல்லாஹ் நாடினா சீக்கிரம் மரணம் அப்படின்னு சொல்லி என்னோட போட்டோவுமே போட்டு பேஸ்புக்ல ஜாபர் சாதிக்குங்கிற ஒரு ஐடியில வெளிவருது. இந்த கொலை முழக்கத்தை ஆமோதித்து பலர் கமெண்ட்டும் பதிவு செய்தனர். என்னோட வீடியோவும் என் போட்டோவும் போட்டிருக்கிறது மட்டும் ஒரு 3000 பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு 1200 பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு அவன் வந்துட்டு நான் சாகுறதுக்கு வந்துட்டு ஆமேன்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு கீழே எல்லாரும் ஆமேன்னு ஆமேன் ஆமேன் ஆமேன்னு வரிசையா போட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் June 22 அன்று அஸ்வின்குமார் கொடூரமாக தாக்கப்பட்டார். அஸ்வின்குமாரும் அவருடன் தாக்கப்பட்ட அஸ்வினின் தந்தை மலைமேகமும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக அஸ்வின்குமார் வீட்டை கருப்பு நிற டிஷர்ட் அணிந்த சுமார் 200 முதல் 300 பேர் கொண்ட கும்பல் தாக்கியது. என்னோட வீட்டுக்கு அதே நேரத்துல நான் இங்க வந்து அரை மணி நேரத்துக்குள்ள என் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 200-300 பேர் கருப்பு கலர்ல டிஷர்ட் போட்டு போய் என் வீட்டை தாக்குறாங்க. இந்த பயங்கரவாத கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் போலீஸ் தடுமாறியது. 200 முதல் 500 நபர்கள் எங்கிருந்து வந்தனர்? இது திட்டமிட்ட தாக்கு என்கிறார் தாக்கப்பட்ட அஸ்வின்குமார். அவங்க தாக்கி முடிச்சவனும் போலீஸ் வந்து அங்கனக்குள்ள நின்றவனும் போலீஸ்க்கு ஸ்ட்ரென்த் இல்ல. சோ அவனால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா இங்க வந்துட்டு 300 பேர் போனது, அதுக்கப்புறம் 500 பேர் ஆயிட்டாங்க. இது பிளானிங்கா வந்துட்டு என இங்க தாக்கணும்னா இங்க தாக்கணுங்கிற பிளானிங். இவ்வளவு 500 பேர் எல்லாம் இங்க வந்து ராம்நாட்டுல ஒரே நேரத்துல அசம்பிள் ஆகிறதுக்கு இஸ்லாமியர்கள் அவ்வளவு பேர் கிடையாது லோக்கல்ல. இது வெளியில இருந்தா வந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என் வீட்டை தாக்கினதோட என் ஏரியால இருக்கிற எல்லா சந்துக்குள்ளயும் புகுந்து எல்லார் வீட்டையும் தாக்கியிருக்காங்க. எல்லார் வீட்டையும் தாக்கினதோட அந்த இடத்துல இருந்து திருப்பி அந்த பள்ளிவாசலே இல்லைன்னு சொன்ன இடத்துல தொழுகையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸோட வேண்டுகோளுக்கு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு ISIS பயங்கரவாத அமைப்பின் கருப்பு சட்டையை முஸ்லிம்கள் அணிந்திருந்ததை காவல்துறை அதிகாரி வெள்ளத்துறை அவர்கள் ஒத்துக்கொள்வதை இந்த தொலைபேசி உரையாடல் உறுதி செய்கிறது. என்ன கேக்குறேன்னா, கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு 150 பேர் உள்ள வராமா ISIS நாங்க ISIS ஓட லிங்க்ல இருக்கோம் பயமுறுத்துறாங்களா இருக்க மக்களை? ஒரு விஷயம், போலீஸ்ல வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாமே கொடுப்பாங்க. கருப்பு சட்டை போடுறவன அரெஸ்ட் பண்ணா தீக்காக்காரன் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணியா, வெள்ளச்சட்டக்கார போடுறோம்னா அரசியல்வாதி அத்தனை இருக்கும். இடம்பொருள் தெரியல, இடம்பொருள் அவன் வந்து ஏதாவது மீட்டிங் பேசணும்னா அரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரே யூனிஃபார்ம்ல வந்து மீட்டிங் போனான் நம்ம அரெஸ்ட் பண்றோம். வந்தது உண்மைதான், 10 எல்லாருமே வந்திருக்கானுங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் கலைச்சாச்சு. கம்ப்ளைண்ட் வந்துட்டுனா நாங்க கேஸ் போட தயாரா இருக்கிறோம். அஸ்வின்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது 9 மணிக்கு. அன்று காலையிலேயே ராமநாதபுரம் சையதம்மாள் கல்லூரியில் படிக்கும் முஸ்லிம் மாணவர்கள் அஸ்வின்குமாரை வெட்டப்போகிறார்கள் என்று பேசியுள்ளனர். பல முஸ்லிம் மாணவர்கள் விடுப்பும் எடுத்துள்ளனர் என்கிறார் கீழக்கரையைச் சேர்ந்த தவசிமுனி. ராமநாதபுரம் சையதம்மாள் ஆர்ட் காலேஜில் இருந்து ஏறத்தாழ வந்து ஒரே டைம்ல ஒரு 80-100 முஸ்லீம் பசங்க அன்னைக்குனே லீவ் போட்டிருக்காங்க.
லீவ் போட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த முஸ்லீம் பசங்களும் மற்ற இந்து பசங்களுக்கு முதற்கொண்டு இந்த தகவல் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இன்னைக்கு அஸ்வின் குமார வெட்டி சாய்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக பெரிய பட்டணம், தேவி பட்டணம், கீழக்கரை போன்ற பகுதிகளிலிருந்து ராமநாதபுரம் அரண்மனை பகுதிக்கு கடை சாமான் வாங்க வரும் பெண்கள் அஸ்வின்குமார் தாக்கப்பட்ட அன்று அந்த பகுதிக்கு வரவில்லை என்கிறார் தவசிமுனி. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்ம பெரிய பட்டணம், கீழக்கரை, மத்த தேவி பட்டணம் போன்ற ஊர்களுக்கு அங்க வந்து இஸ்லாமிய சகோதரிகள்னா வந்துட்டு அந்த கொள்முதலை முடிச்சுட்டு போவாங்க. அன்னைக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே இந்த ராமநாதபுரத்துக்குள்ள வரல. சட்ட விரோதமாக கட்டப்பட்ட மசூதி தட்டி கேட்ட ஒரு சாதாரண ஹிந்து வியாபாரியை கொல்வோம் என்று பகிரங்கமாக அறிவித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ராமநாதபுரம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ISIS அடையாளங்களுடன் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு பயங்கரவாத நடவடிக்கைகள் வெளிப்படையாக நடந்தேறி வருகின்றன. இந்த மாவட்டத்தில் உள்ள தொண்டி மசூதி வாசலில் இருந்துதான் 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சூறாவளி கிளம்பிவிட்டது என்று ISIS டிஷர்ட் அணிந்த முஸ்லீம் இளைஞர்கள் முகநூலில் பதிவிட்டனர். இந்த பயங்கரவாதிகளை விடுவிக்க முஸ்லிம் அமைப்பினர் போஸ்டர்கள் ஒட்டினர். இதே மாவட்டத்தில் தான் அப்சல் குரு, யாக்கூப் மேமன் போன்ற பயங்கரவாதிகள் தூக்கிலிடப்பட்டதை கண்டித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இவ்வளவும் நடந்தபின் காவல்துறை என்ன செய்தது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அஸ்வின்குமார் சட்ட விரோதமாக கட்டப்படும் மசூதியை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்தது. இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம பசங்க வந்துட்டு அந்த பள்ளிவாசல்ல கல்லெறிஞ்சதாகவும் சொல்லி சொல்றாங்க. 300 பேர் அவங்க இருக்கிற இடத்துல, 500 பேர் இருக்கிற இடத்துல நம்ம பசங்க ஒரு 10 பேர் போய் கல்லெறிஞ்சதா சொல்லி ஒரு போய் புகார் வேற. அந்த புகார்ல மொத அக்யூஸ்ட் நானா. நான் எங்க அப்பாவை நான் பாப்பனா, நான் போய் அவங்க கிட்ட உட்காந்து அவங்க பள்ளிவாசல உடைக்கிறது நான் பாப்பனா. முன்விரோதம் காரணமாக சில ரவுடிகள் அஸ்வின்குமாரை தாக்கியதாக சில ஹிந்துக்களை கைது செய்தது காவல்துறை. காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் தன்னை தாக்கவில்லை. அந்த எஸ்பி அட்டையா வந்து என்கிட்ட காமிச்சாரு. காமிச்சதுல மாமா இந்த இந்த ஆளுக்கெல்லாம் இந்த ஆளுன்னு பொண்ணுனா போட்டேன். போட்டு கதப்புறம் கண்ணங்கரையும் பூராமே நரைச்ச மீசையும் கிழட்டு புயல்களுமா தான் காமிச்சிருந்தாரு. அவளை யாருமே இல்ல என்ன மரம் எனக்கு அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது ஆளு பூரா இதை கொண்டு வந்து காமிக்கல அப்படின்னு சொல்லி அதோட போயிட்டேன். தன்னை தாக்கியவர்கள் மாணவ பிராயத்தில் உள்ள இளைஞர்கள், அவர்கள் தாடி வைத்த முஸ்லீம்கள், என்னால் அவர்களை அடையாளம் காட்ட முடியும் என்கிறார் தாக்கப்பட்ட மலைமேகம். மொதம்பூரா 22 வயசு செவத்த பையன் நல்லா சுருட்டு நான் பிடிச்சவன ஒருத்தனை பிடிச்சவன ஊதாச்சிட்டக்காரன் சுருட்ட முடி நல்ல உருண்ட முகம் செவத்த பையன் பூரா முஸ்லீம்ல ஒரு குஞ்சு தாடி ஒருத்தன் வச்சிருந்தவன் பொருள் ஒரு கட்டப்பைய மொத்தம் 6 பேருமே சின்ன 22 வயசு தான் புறம் படிக்கிற வேலை மாதிரிதான் இருந்தேன். எனக்கு ஈஸ் அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே நிக்கிறது. அந்த பையன் மட்டும் ஒருத்த மட்டும் என் கையில புடிவிட்டவன் அப்படியே கண்ணுக்குள்ள நிக்கிறேன். பார்த்தேன்னா நேர பார்த்தேன் கண்டிப்பா அப்படி 6 பேரையும் கண்டுபிடிச்சிருவேன். யாரை காப்பாற்ற காவல்துறை இந்த கைது நாடகத்தை நடத்துகிறது? பாதிக்கப்பட்ட ஹிந்துக்கள் மீதே வழக்கு தொடர்ந்து முஸ்லிம் பயங்கரவாதத்தை வலுப்பெற செய்கிறது காவல்துறை. சட்ட விரோத செயல்களை தட்டி கேட்கும் சாதாரண மக்களை ஒடுக்கி அராஜகத்தை வளர விடுகிறது காவல்துறை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஆனந்தன் என்பவர் நவம்பர் மாதம் 6 நாள் முஸ்லிம் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார். ஆனந்தனை தாக்கியதாக அபுதாகீர் என்ற 18 வயது கூட ஆகாத இளைஞனை கைது செய்து ஒப்புதல் வாக்குமூலமும் பெற்றது காவல்துறை. தன்னை தாக்கியது அபுதாகீர் இல்லை, வாட்டசாட்டமான வேறிருவர் என்று ஆனந்தன் சொன்னபின் எந்த முனைப்பும் காட்டாமல் வழக்கை கிடப்பில் போட்டது காவல்துறை. வந்து 17 வயசு இல்ல, இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், அதனால இருட்டுல எங்களால பார்க்கவும் முடியல சரியா, அதனால இந்த நம்பர் இல்லன்னு சொல்லிட்டு மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த ஐடென்டிஃபை பேரன் சொன்னவுடனே ஆமா அந்த பையனை வந்து உடனடியா ஜாமீன் வெளியிடுவார். பரமக்குடி முருகன் கொலை வழக்கு, வேலூர் டாக்டர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கு என்று ஹிந்துக்கள் தாக்கப்படும் போதெல்லாம் முன்விரோதம் என்று முஸ்லிம் பயங்கரவாதிகளை தப்ப வைக்கும் காவல்துறை இந்த வழக்கிலும் அதே பாணியை கையாண்டுள்ளது. பயங்கரவாதிகளான பன்னா இஸ்மாயில்,
போலீஸ் பக்ருதீன், பிலால் மாலிக் ஆகியோர் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பின்தான் பல கொலைகளுக்கு காரணம் முஸ்லிம் பயங்கரவாதிகள் என்பதை வேறு வழியின்றி ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது காவல்துறை. எல்லா முஸ்லிம் பயங்கரவாத தாக்குதல்களையும் மூடிமறைத்து தமிழகத்தை ISIS களமாக மாற்ற தமிழக அரசும் காவல்துறையும் துணை போகின்றன. ISIS பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் பலரை தமிழகம் வந்து மத்திய காவல்துறை நிறுவனங்களும் பிற மாநில போலீசாரும் கைது செய்கிறார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் விளைநிலமாக தமிழகம் மாறியுள்ளது. இந்த சர்வதேச பயங்கரவாதிகளை பல மைல்களுக்கு அப்பால் உள்ள காவல்துறைக்கு தெரிகிறது, ஆனால் நம் உள்ளூர் தமிழக காவல்துறைக்கு மட்டும் ஏன் தெரியவில்லை? ராமநாதபுரத்தில் இந்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, போலீசாரும் விலை போய்விட்டனர், எங்களுக்கு என்னதான் கதி என்று பதறுகிறார் மலைமேகம். என்னைக்கு பாதுகாப்பு இருந்துச்சு? பாதுகாப்பு இங்க எந்த ராமநாதபுரத்துல நிறைய பேர் அவங்கதான் ஆக்கறையும் அதிகமான கடைகளை அவங்கதான் வச்சிருக்காங்க. இந்து கடைகளும் அதிகமா இல்ல, அவங்க நினைச்சா எல்லாமே நடக்குது. அதுக்கு தகுந்தாப்புல பாதுகாப்பே இல்ல, போலீஸ் பூரா காசை வாங்கிட்டு எனக்கு என்ன எனக்கு தெரியுது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ISIS பயங்கரவாதிகளின் பிடியில் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்திய அரசியல் சட்டம்